அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் டிசம்பர் மாதத்துக்கான மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றியும், அது என்னைக்கு வருது, எந்த நேரத்தில் வருதுங்கிறத பற்றியும், அது மூலமாக நம்ம கடன்களை எப்படி அடைக்கணுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணுன்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. யாருமே ஆசைப்பட்டு போய் கடன் வாங்கிறது இல்லை. சூழ்நிலை காரணமாக கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒருவருக்கு கடன் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு விடிவு காலம் தரும் ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். யார் எல்லாம் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடன்களை நாம் நமக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறையினாலையும் நமக்கு தேவைக்காகவும் தான் வாங்குகிறோம். ஆனால் இது எல்லாமே நம் கர்ம வினைகளின் படி தான் அமையும்னு சொல்லப்படுது. நம் முன்னோர்களின் பாவங்களும் புண்ணியங்களும் நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு கர்ம வினைகளாக தான் வருது. ஒரு சிலருக்கு தீராத நோயாகவும், திருமண தடையாகவும், கடன் தொல்லையாகவும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம்ங்கிற மாதிரியும் கர்ம வினைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சரி, இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மைத்ரேய முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் வரும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு தடவையோ இல்லை மூணு தடவையோ வரும். இப்போது டிசம்பர் மாதத்தில் மூணு தடவை நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருது. எதை வச்சு இந்த மைத்ரேய முகூர்த்தம் கணக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு சில நட்சத்திரத்துடன் ஒரு சில லக்னம் சேர்ந்து வரும் நேரத்தை மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்லப்படுது. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பான மைத்ரேய முகூர்த்தம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் மைத்ரேய முகூர்த்தம். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்ததுன்னா அந்த நேரத்தில் நாம் கடன்களை அடைக்கும்போது 100% அந்த கடன்கள் அடைஞ்சிரும்னு சொல்லப்படுது. அதுவே செவ்வாய்க்கிழமை இல்லாமல் மற்ற நாட்களில் வரும்போது 75% பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் என்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருதுன்னு பார்க்கலாம். 4/12/2021 சனிக்கிழமை அதிகாலையில் 5:01 முதல் 7:12 வரைக்கும் இருக்குது. அடுத்து 14/12/2021 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:56 முதல் 3:43 வரைக்கும் இருக்குது. அடுத்து 31/12/2021 வெள்ளிக்கிழமை காலை 3:16 முதல் 5:26 வரைக்கும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் 100% கடன்கள் அடையும் நேரமாக நமக்கு சொல்லப்படுது. அதனால் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மைத்ரேய முகூர்த்தத்தை தவற விடாதீங்க. வேலையின் காரணமாக இந்த டைமை பயன்படுத்த முடியாதவங்க மற்ற 2 பயன்படுத்திக்கலாம். இந்த டைமை மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்கள் கடன்கள் அடைய உங்களால் எவ்வளவு முடியுமோ, அது 100 ரூபாய் இருந்தாலும் எடுத்து வைங்க.
உங்கள் கடன் சீக்கிரம் அடைய வேணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு கவரில் அசலில் ஒரு பகுதியையோ அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையையோ எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு நிறைய கடன்கள் இருந்தால் ஒவ்வொரு கடனையும் தனித்தனியாக ஒரு கவரில் எடுத்து வைக்கணும். இருக்கிற எல்லா கடனுக்கும் ஒரே கவரில் வைக்கக்கூடாது. இப்படி எடுத்து வைக்கிற கவரை பீரோவில் பட்டு துணிகளுக்கு நடுவில் நீங்கள் வச்சுருங்க. ஏன் பட்டு துணிகளுக்கு நடுவில் நான் வைக்க சொல்கிறேன்னா, பட்டு துணிகளில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏற்கனவே போன மாதம் நீங்கள் பணத்தை மைத்ரேய முகூர்த்தத்தில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதே கவரில் நீங்கள் இந்த மாதமும் எடுத்து வைக்கலாம். புதுசாக கவர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது கவரில் பணத்தை எப்படி வைக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு கவர் வாங்கி அதில் நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த கவரில் உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை மைத்ரேய முகூர்த்தத்தில் வச்சுட்டு அது கூட ஒரு பிரியாணி இலையில் கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த கவரில் வச்சுருங்க. கூடவே ஒரு பட்டை துண்டையும் அதில் போட்டு வைங்க. பிரியாணி இலை கிழியாமல் புள்ளி புள்ளியாக இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி இந்த கவரில் பணத்தோட பிரியாணி இலையையும் பட்டையையும் சேர்த்து வைக்கும்போது அது பணத்தை அதிக அளவில் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால் நம்ம கடன்கள் சீக்கிரம் அடையும்னு சொல்லப்படுது. மைத்ரேய முகூர்த்தத்தில் கவரில் தான் வைக்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் நேர்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ கொடுக்கலாம். இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை அசலில் ஒரு பகுதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டியாக அந்த தொகையை நீங்கள் கட்டக்கூடாது. நேர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ கொடுக்க முடியலன்னா உங்களால் முடிஞ்ச தொகையை நான் மேலே சொன்ன மாதிரி கவரில் எடுத்து வைக்கலாம். இந்த கவரில் பூஜை அறையில் வச்சு மனசார குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் வேண்டி கொண்டு உங்கள் பீரோவில் பட்டு துணிகளுக்கு நடுவில் வச்சுருங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களில் ஒரு பகுதியோ இல்லை முழுவதுமோ அடையறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி இன்னைக்கு பலனடைஞ்சிட்டு வராங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.